தேர்வுக்கு அப்படிங்கிற படிக்கிறவங்க அதிகரிச்சுட்டே இருக்காங்க நாளுக்கு நாள். பட் ஆனால் எங்களுக்கு உட்கார்றதுக்கு இங்கே வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. 17 கோடி ரூபாய் ஏப்பும் திணறும் மாவட்ட மைய நூலகம். நல்ல தெரிய குடிநீர் பிரச்சனை ஒன்று இருக்கு, கழிப்பக வசதி இல்லை. படையெடுக்கும் பாம்புகள், பயந்து நடுகும் வாசகர்கள், முன்னாள் முதல்வர் மாவட்டத்தில் அதிர்ச்சி. பாம்பு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீனாக இல்லாதனால ஸோ நிறையா தொல்லைகள்லாம் இருக்குது. நூலகம் அப்படின்னா இனிமேல் வரவங்க வந்து படிக்கிற அளவுக்கு இருக்கணும், வந்து பார்த்தோன்னே ஓடுற அளவுக்கு இருக்கணும். சேலம் குமாரசாமி பட்டியில் மாவட்ட மைய நூலகம் இயங்கி வருகிறது. இதன் கட்டுப்பாட்டின் கீழ் மாவட்டம் முழுவதும் 49 கிளை நூலகங்கள், 16 முழுநேர கிளை நூலகங்கள், 78 ஊர்ப்புற நூலகங்கள், 40 பகுதிநேர நூலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாவட்ட மைய நூலகத்தில் அரசியல், கலை, இலக்கியம், அறிவியல், ஆன்மீகம், சட்டம், சிறுவர்களுக்கான நூல் என பல்வேறு தலைப்புகளில் 1.5 லட்சம் புத்தகங்கள் உள்ளன. நாள்தோறும் 400க்கும் மேற்பட்ட வாசகர்கள், போட்டித் தேர்வுக்கு படிக்கும் இளைஞர்கள் இந்த நூலகத்திற்கு வந்து செல்கின்றனர். மைய நூலக பராமரிப்பு மட்டுமின்றி இதன் கட்டுப்பாட்டில் உள்ள ஊர்ப்புற மற்றும் பகுதிநேர நூலகங்களின் மின்கட்டணம், கட்டட வாடகை, தினக்கூலி, பணியாளர்களுக்கான ஊதியம் உள்ளிட்ட செலவினங்கள் நூலக வரி வருவாயில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உள்ளாட்சி அமைப்புகள் வசூலிக்கும் சொத்து வரி, கேளிக்கை வரி, குத்தகை வருமானம், குடிநீர் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து வகை வரி வருவாயில் இருந்து 10% தொகையை ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பும் மாவட்ட மைய நூலகத்திற்கு அதன் வளர்ச்சிக்காக வழங்க வேண்டும். ஆனால் சேலம் மாநகராட்சி தரப்பில் இருந்து மாவட்ட மைய நூலகத்திற்கு நடப்பு ஆண்டு ஆகஸ்ட் வரை 17 கோடியே 30 லட்சம் கோடி ரூபாய் செலுத்தப்படாமல் ஏப்பம் விடப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. வரி பாக்கியால் நூலக மேம்பாட்டிற்கான பணிகளை மேற்கொள்ள முடியாமல் மாவட்ட மைய நூலகம் திணறி வருகிறது. இது தொடர்பாக சேலம் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்ட அமைப்பாளர் செல்லரசு நம்மிடம் பேசினார். வாசகர்களுக்கு போதிய குடிநீர் வசதி, மின் விளக்கு, மின் விசிறி வசதிகள் கூட இல்லாத அவல நிலையில்தான் சேலம் மாவட்ட மைய நூலகம் இயங்கி வருகிறது. ஊழியர்கள் வாசகர்களுக்காக தரைதளத்தில் ஆண் பெண்களுக்கு என தனித்தனியாக கழிப்பறை உள்ளது. தினமும் 400க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் இந்த நூலகத்திற்கு இங்குள்ள ஒரே ஒரு கழிப்பறை மட்டுமே போதாது. செப்டிக் டேங்க் நிரம்பியதால் கழிப்பறையில் ஊற்றப்படும் தண்ணீர் அந்த அறையை விட்டு வெளியேறாமலேயே தேங்கி உள்ளது. அதனால் கடும் துர்நாற்றம் வீசுகிறது. ஏற்கனவே தரைத்தளத்தில் மூடப்பட்டுள்ள மற்றொரு கழிப்பறையை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். வெளிப்புற வளாகத்திலும் கூடுதல் கழிப்பறைகளை கட்ட வேண்டும். இங்கு ஏராளமான பெண் வாசகர்கள், கல்லூரி மாணவிகள் வந்து செல்கின்றனர். அவர்களுக்கான சானிட்டரி நாப்கின் எரியூட்டி, கட்டணமில்லா நாப்கின் வெண்டிங் இயந்திரமும் வைக்க வேண்டும். நூலக வளாகத்தில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து தாறுமாறாக கிடக்கும் தார் சாலையை புதுப்பிக்க வேண்டும். சேலம் மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட மைய நூலகத்திற்கு 17 கோடி ரூபாய்க்கு மேல் வரி பாக்கி வைத்துள்ளது. இந்த நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்தினால் நூலக வளர்ச்சிக்கு பயன்படும் என்கிறார் சொல்லரசு. போட்டித் தேர்வுக்காக படித்து வரும் பட்டதாரி இளைஞர் கோகுல் விஜய் கூறுகையில், TNPSC சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான நூல்களை படிப்பதற்காக பட்டதாரி இளைஞர்கள், இளம்பெண்கள் வருகின்றனர். அவர்கள் அமர்ந்து படிக்க போதிய இருக்கைகள் இல்லை. கழிப்பறைகள் சுற்றுப்புறம் தூய்மையாக இல்லாததால் மாலை 6 மணிக்கெல்லாம் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. படிக்கும் அறைக்குள் பாம்புகள் படையெடுக்கின்றன. மழை வந்தால் ஒழுகுகிறது. எப்போதுமே என்ன நடக்குமோ என்ற பீதியிலேயே படிக்க வேண்டியிருக்கிறது. தமிழக அரசும் பிற துறைகளில் முதலீடு செய்வதை விடவும் நூலகத்துறையில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்ட வேண்டும். ஆத்தூர், தலைவாசல், மேட்டூர், மேச்சேரி, ஓமலூர் உள்ளிட்ட தொலைதூர இடங்களில் இருந்தெல்லாம் போட்டித் தேர்வுக்கான நூல்களை படிக்க வருகின்றனர். ஒரே நேரத்தில் 500 பேர் அமர்ந்து படிக்கும் வகையில் இருக்கைகள் வேண்டும் என்றார். ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஜெகநாதன் கூறுகையில், பல மைல் தூரத்தில் இருந்தெல்லாம் போட்டித் தேர்வுக்காக இளைஞர்கள் படிக்க வருகின்றனர். அவர்கள் அமர்ந்து சாப்பிட அறை, குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் மூலம்
அடைக்க வேண்டிய வரி பாக்கி தாமதமின்றி கிடைத்தால் இந்த வசதிகளை செய்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்றார். சேலம் மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமின்றி ஆத்தூர், இடைப்பாடி, மேட்டூர், நரசிங்கபுரம், தாரமங்கலம், இடங்கன சாலை ஆகிய 6 நகராட்சிகள், 31 பேரூராட்சிகள் தரப்பிலிருந்தும் 5 கோடி ரூபாய் நூலக வரி செலுத்தப்படாமல் உள்ளது. சேலம் மாநகராட்சி மற்றும் இதர உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் மொத்தம் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் மாவட்ட மைய நூலகத்துறைக்கு வர வேண்டியுள்ளது. நூலக வரி பாக்கியை உடனடியாக செலுத்தும்படியும் குடிநீர் இணைப்பு கேட்டும் பலமுறை மைய நூலக தரப்பில் சேலம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு துறை ரீதியாகவும் கடிதம் எழுதப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்கின்றனர். இதுபற்றி சேலம் மாவட்ட மைய நூலக அலுவலர் பொறுப்பில் உள்ள சேகரிடம் கேட்டபோது நூலக வரி பாக்கி குறித்து சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நினைவூட்டல் கடிதம் எழுதியிருக்கிறோம். கடந்த ஜூலை மாதம் சேலம் மாநகராட்சி தரப்பில் இருந்து 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என சுருக்கமாக முடித்துக் கொண்டார். நூலக வரி பாக்கி குறித்து விளக்கம் பெற சேலம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தரை பலமுறை செல்போனில் அழைத்தோம். பலகட்ட முயற்சிக்கு பிறகு தொடர்புக்கு வந்த ஆணையரின் உதவியாளர், ஐயா மீட்டிங்கில் இருக்கும்போது செல்போனை எடுக்க மாட்டார், நீங்கள் பேசிய விவரத்தை ஐயாவிடம் சொல்லிவிடுகிறேன் என்றார். அதன் பிறகு ஆணையர் நம் லைனுக்கு வரவில்லை. இது தொடர்பாக சேலம் மாநகராட்சி மூத்த அலுவலர் ஒருவரிடம் விசாரித்த போது கடும் நிதி நெருக்கடியால் மாநகராட்சி ஊழியர்களுக்கே 2-3 மாதத்திற்கு ஒருமுறைதான் சம்பளம் பட்டு செய்யப்படுகிறது. நூலகத்துறைக்கு மட்டுமின்றி பணியாளர் கூட்டுறவு, சிக்கன நாணய சங்கம், PF அலுவலகம் ஆகிய துறைகளுக்கு பல கோடி ரூபாய் மாநகராட்சி தரப்பில் கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. நிலுவைத் தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விடுவோம் என்றார். ஒருபுறம் கலைஞர் நூலகம், அண்ணா நூலகம் என சர்வதேச தரத்திலான நூலகங்களை திறக்கும் தமிழக அரசு, மற்றொரு புறம் மாவட்ட மைய நூலகங்களை பராமரிப்பின்றி வைத்திருக்கும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே நேரம் முன்னாள் முதல்வரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்திலேயே இது நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். எங்கு ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கு ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பதை அரசும் உள்ளாட்சி நிர்வாகங்களும் மறந்துவிடக்கூடாது. என்ன பொறுப்பில் இருக்கீங்க? மாவட்டம் மத்திய அமைப்பாளர், வாசர் வட்ட அமைப்பாளர். வாசர் வட்ட அமைப்பாளர். இந்த நூலகத்துக்கு என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். அடிப்படை பிரச்சனை, மாணவர்கள் டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் பூரா நல்ல தண்ணி இல்லைங்கிறது பிரச்சனைக்கு, நல்ல தண்ணி குடிநீர் பிரச்சனை ஒன்று இருக்குது. அடுத்து இந்த சாலைகள் சரியில்லை, கழிப்பக வசதி இல்லை, இதுகள் தான் அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. மின் விளக்கு, ஒரு சில இடங்களில் மின் விளக்கு பற்றாக்குறை, மின் விசிறி பற்றாக்குறை, இது எல்லாமே இருக்குது. உள்ளே மின் விளக்கு எரியாத விளக்குலாம் இருக்குங்களா? ஆ, 2-1 விளக்குலாம் இருக்குது. மின் விளக்கு மாற்ற வண்டி நிறையா போட வேண்டியிருக்கு. மின் விசிறிகளும் நிறையா போட வேண்டியிருக்கு. ஏன்னா இருக்கு, இருக்குது, தேவை இருக்குது. அதுமாரி இருக்கைகள் கூட சேரெல்லாம் கூட இன்னும் நிறையா தேவையாக இருக்குது. அப்புறம் வாசகர்கள் வந்து படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு தனியாக உருவாக்கணும்னு என்னுடைய கருத்து. என்ன வாசகர் உருவாக்க? ஆமாம், எல்லாம் மாணவர்களும் இவங்களும் கலந்து உட்காரும்போது படிக்கிறவங்களை டிஸ்டர்பாக இருக்கும். மாணவ வாசகர்கள் தனியாக இருந்தால் மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. என்னோடய பேர் கோகுல் விஜய். கோகுல் விஜய், என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ வருஷமாக இங்கே வந்துட்டீங்க? நான் பிஇ முடிச்சிருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். டிஎன்பிசி சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி? எஸ். எவ்வளோ வருஷமும் இல்லை, மத்திய மாவட்ட மத்திய நூலகத்தில் வரீங்க? ஆ, 2-3 வருஷமாக இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். சரி, இந்த நூலகத்துக்கு என்ன அடிப்படை தேவைகள் இல்லை அல்லது என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? அடிப்படை தேவை அப்படிங்கிறது இங்கே வந்து வாட்டர், ஆக்சுவலாக தண்ணி வசதிங்க, குடிநீர் வந்து, அண்ட் தென் கழிப்பறை வசதி. அது வந்து கிளீனாக தான் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300-400 பேர் பக்கமாக இங்கே படிக்க வராங்க, வாசகரோட சேர்த்தி. அது தேர்வுக்கு அப்படிங்கிற படிக்க வரவங்க அதிகரிச்சுட்டே இருக்காங்க நாளுக்கு நாள். பட் ஆனால் எங்கள் உங்களுக்கு உட்காரத்துக்கு இங்கே வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உட்கார சேரு டேபிள், ஸோ அந்த மாதிரி வசதிகள் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. அண்ட் தென் வந்து தண்ணி வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு அதான் அந்த அடிப்படை தேவைங்கிறது கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ சேர் டேபிள் வசதி இல்லை, சேர் வசதி இல்லை, மெயினாக இருக்கை இல்லைங்கிறீங்க. வந்து நிற்கிற மாதிரி நிலமெலாம் இருக்கா? ஒரு வாரம் வந்து நிற்கிற மாதிரி நிலமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா போயிடுறாங்க பார்த்துட்டு. அந்த மாதிரி தான் இருக்கிறது, இடம் இல்லை, போயிடுறாங்க. போயிடுறாங்க. கழிப்பறை எது கீழ் ஃப்ளோரில் பார்த்தேன். இல்லை, அந்த கழிப்பறை நீங்கள் கூட போய் பாருங்க, நான் அவ்வளோக்கு அது சரியாக க்ளீனாக இல்லை. தண்ணி ஆனால் வந்து வெளியே வருது. ஆ, தண்ணி வாசல் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200-300 பேர் பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அந்த கழிப்பறை? எவ்வளோ க்ளீனாக? அன்க்ளீன்டா? ஆ, எஸ்.
கொசு தொலைலாம் இருக்குன்றாங்களே அந்த மாதிரி. ஆமாங்க, இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுற வேலை குப்பையாக இருக்குது, போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி செப்டிக் டேங்க் அப்படின்னா நம்பிடுச்சு அப்படின்னா ஓப்பனில் ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இது சுற்றியும் அந்த பாம்பு இதெல்லாம் இருக்குது. அந்த காலேஜில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா பாம்பு இதெல்லாம் க்ளீனாக இல்லாதனால ஸோ நிறையா தொல்லைகள்லாம் இருக்குது. பாம்புலாம் வந்து பார்த்துருக்கீங்களா? ஆ பார்த்துருக்கோம், அடிச்சு போட்டுருக்கோம். அடிப்படை தேவைகள்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போதைக்கு. எங்களுக்கு உட்கார சேரு, அந்த பாத்தீங்கன்னா கழிப்பறை வசதி, குடிநீர், அது இல்லாம ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நூலகம் அப்படின்னா இனிமேல் வரவங்க வந்து படிக்கிற அளவுக்கு இருக்கணும், வந்து பார்த்தோன்னே ஓடுற அளவுக்கு இருக்கக்கூடாது. இது மாவட்ட மைய நூலகம், ஆனா அந்த அளவுக்கு வசதிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. மாவட்ட மைய நூலகம்னு சொல்ற அளவுக்கு இல்ல, தரம் குறைவா இருக்கு, அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். உங்கள் பேர் என்னங்கய்யா? ஜெகன்னோகன். என்னவா இருக்கீங்க நீங்கள்? ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஆசிரியர், எங்கேருந்து வரீங்கய்யா? நான் அங்கே அனதாரப்பட்டி அகரமகள். மகிழ்ச்சியா? என்னமோ சொன்னீங்களா காலையில்? இப்போ ஓய்வு, அதாவது மாணவர்கள் நிறைய பேர் வராங்க, படிக்கிறதுக்கு தான் வராங்க. காலைல ஏதோ ஒரு சாப்பிட்டு வராங்க, இவர் சொன்னமோ ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்துடுறாங்க. ஆனால் அவங்க உட்காந்து சாப்பிட்றக்கூடிய இடங்கள் சில நேரங்களில் ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். வேல்யூபிள் பாயிண்ட்டா? இங்கே வந்து அதை வந்து கொஞ்சம் இன்னும் டைனிங் ஹால் மாதிரி வசதி இல்லை, எதையாவது ஒன்று அது வந்து உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் மாணவர்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்காந்து சாப்பிட்டு படிச்சுட்டு பெருமையாக இருக்கிறாங்க. அதுதான் வேற ஒன்றும் தெரியுதுங்க, வேற நான் என் மனசில் உடனே பார்த்தது இதுதான். சரிங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் ஹால் ஃபெசிலிட்டி வேணும். ஏன் நல்ல ஒரு சுகாதாரமாக ஒரு டைனிங் ஹால் இருக்குது, நீங்கள் மாதமாக ஒரு 10 பேர் இருக்கு சாப்பிட்ற மாதிரி கேன்டீனே ஏற்படுத்திடுவேன். ரொம்ப சந்தோஷம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.